தமிழக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பாரதிய ஜனதா பட்டியலணி மாநில செயலாளர் நெடுங்குன்றம் ஆர் கே சூர்யா பேசுகிறேன். இப்போ என்னை வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற சில கட்சிகளை சார்ந்தவங்களாம் வந்து என்னை கேட்குறாங்க சில கேள்விகள். இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து பட்டியலினருக்கோசம் பட்டியலின மக்களுக்கோசம் என்ன செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட்டியலின மக்களுக்கோசம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்குது, நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்ருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாரும் வந்து நேசிக்கும்படியான ஒரு விஷயம் வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை கொடுக்கறது. அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸ்காலர்ஷிப் எனப்படும் கல்வி உதவித்தொகை, பள்ளிக்கல்வி மற்றும் வந்து உயர்கல்வி, இது ரெண்டுத்துக்கும் வந்து ஏராளமான நலத்திட்டங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல கல்வி இருந்தால் அவன் வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கும். எந்த சூழ்நிலையிலும் அழியாதது கல்வி, எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு போகாதது கல்வி. மத்திய அரசு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்வி உதவித்தொகைக்கு 541,898 மாணவர்களுக்கு வந்து கல்வி நலத்திட்ட உதவிகள் வாங்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம உயர்கல்வி உதவித்தொகை தனி, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை 10th to 12th வரைக்கும் 375,166 மாணவர்களுக்கும், 9th to 10th மாணவர்களுக்கு வந்து 152,193 மாணவர்களுக்கும், தூய்மை பணி செய்வோர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை 14,539 மாணவர்களுக்கும், ஆக மொத்தம் பள்ளி கல்வியில மட்டும் 541,898 மாணவர்களுக்கு வந்து கல்வி நலத்திட்ட உதவிகள் வாங்கிட்டு வராங்க. இதுல வந்து 541,898 பட்டியலின குடும்பங்கள் வந்து மோடிஜியின் கல்வி உதவித்தொகையில வந்து பயன்படுறாங்க. இந்த குடும்பங்கள்ல மட்டும் ஒரு 20 லட்சம் ஓட்டுகள் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்ற கணக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து சரியா தவறான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த இது வந்து வெளியிட்டதே வந்து தமிழக அரசு தான். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை வரவு செலவு செயலாக்க திட்டம் என் கயல்விழி செல்வராஜ், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல வந்து 11ஆம் பக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதோடைய முழு விவரமும் உங்களுக்கும் தெரியும். முதலில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அண்ணா துணையுடன் இந்த 20 லட்சம் வாக்காளர்களை நேரடியா போய் சந்திக்கிறது தான் எங்கள் முதல் இலக்கா வச்சுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம வங்கி கடன், தொழில் தொடங்க கடன், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்க போயிட்டு இதுக்கப்புறம் சந்திக்க போறோம். எங்களது பட்டியலணி மாநில தலைவர் அண்ணன் தடாத்து பெரியசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்களது தலைவர் அண்ணாமலை அண்ணாவிடம் பேசி கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் அனைத்து விவரங்களையும் எடுத்து அந்தந்த மாணவர்களுடைய மாவட்ட வாரியாகவும் மண்டல் வாரியாகவும் நாங்கள் நேரடியாக போயிட்டு எங்கள் பாரத பிரதமருடைய கல்வி உதவித்தொகையில் வந்து இவ்வளோ பேர் பயன்படுறீங்க அப்படின்றத வந்து எங்கள் மாநில பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அண்ணன் மூலியமாக வழிகாட்டுதலின்படியும் நாங்கள் வந்து சிறந்து அந்த செயல்பாடு எடுத்து அந்த மாணவர்களுடைய குடும்பத்தை ஓட்ட நாங்கள் முழுமையாக பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டியலின மக்களின் வாக்குகளையும் பாரதிய ஜனதாவிற்கு சேகரிப்பது எங்கள் முதல் லட்சியமாக இருக்கும். இதற்கு அனைத்து தமிழக மக்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பீம்.